श्री पराशक्ति विद्याला सीबीएसई क्लास फर्स्ट सब्जेक्ट इंग्लिश गुड मॉर्निंग चिल्ड्रन वेलकम टू आवर फर्स्ट स्टैंडर्ड इंग्लिश ऑनलाइन क्लास टुडे वी आर गोइंग टू लर्न द बुक एक्सरसाइज इन यू नीड टू एन एलिफेंट चिल्ड्रन टेक योर टेक्स्ट बुक एंड टेक द पेज नंबर 17 ओके okay. इन 17 पेज टेक ऑप्शन ए आंसर द फॉलोइंग इन 10 टू वर्ड्स गुदतिर क्वेश्चन के ஒரு லைனில் அதாவது ஒன்றில் என்ன ரெண்டு வார்த்தையில் நீங்கள் என்ன செய்யணும் ஆன்சர் எழுத சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட் கொஸ்டின் ஹவு டஸ் அண்ட் எலிஃபெண்ட் மூவ் அந்த எலிஃபெண்ட் வந்து எப்படி மூவ் பண்ணுச்சின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எப்படி மூவ் பண்ணுச்சின்னு படித்தோம் நம்ம லைக் திஸ் அண்ட் தேட் இந்த சைடு அந்த சைடு அங்கேயும் அங்கேயும் நடந்து போச்சு அப்படி தானே அப்படிதான் அப்படி தான் மூவ் பண்ணி போச்சு ஸோ யூ ரைட் த ஆன்சர் லைக் திஸ் அண்ட் தேட் செகண்ட் ஒன் கிவ் டூ வேர்ட்ஸ் டு டிஸ்கிரைப் அன் எலிஃபென்ட் ஃப்ரம் த போயம் அதாவது அந்த எலிஃபெண்ட்டை பற்றி இந்த போயமில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அதுலேருந்து எதாவது டூ வேர்ட்ஸ் நீங்கள் ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க அது எப்படி இருந்தது பார்க்க ரொம்ப பிக்காக இருந்தது அதே மாதிரி ஃபேட்டாக இருந்துச்சு ஸோ யூ ரைட் ஆன்சர் பிக் அண்ட் ஃபேட் தேர்ட் ஒன் இஃப் இ ஹேஸ் நோ ஃபிங்கர்ஸ் ஹவு வில் ஹி பிக் திங்ஸ் அதாவது அதுக்கு கையில் எதாவது நம்மளாம் ஏதாவது பொருள் கையில் பிடிக்க நம்மளோட இருக்கக்கூடிய விரலினால நம்ம பிடிக்கிறோம் ஏதாவது புக்கை பிடிக்கிறது புக்கை எடுத்துக்கிறதுனால சரி பிக் பண்ணுறது நம்ம எதை யூஸ் பண்ணுறோம் நம்மளோட ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணுறோம் ஆனால் அதுக்கு நம்ம எலிஃபெண்ட்டுக்கு வந்து நெயில்ஸ் ஃபிங்கர்ஸ் வந்து இல்லைன்னு சொன்னால் அப்போ அதை எப்படி அதை வந்து பொருட்களை பிக் பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க வித் த லாங் நோஸ் அதுக்கு ஒரு லாங் நோஸ் நோஸ்ல அந்த ட்ரங்க் அந்த ட்ரங்க் மூலமாக தான் என்ன செய்யும் அது தேவையான பொருளை பிக் பண்ணோம் வாட் இஸ் த லாங் நோஸ் கால் அந்த லாங் நோஸ்க்கு என்ன பேர் அப்படின்னு கேட்குறாங்க அதோட நேம் என்ன ட்ரங்க் ஃபிஃப்த்து ஒன் வாட் இஸ் த ஷேப் ஆஃப் ஹிஸ் ஃபீட் இன் த நோ டோஸ் அதோட ஷேப் ஆஃப் த ஃபீட்டு அந்த பாதை இருக்குதுல்ல அது எப்படி தான் ஷேப்பில் இருக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க அது என்ன ஷேப்பில் இருக்கும் ரவுண்ட் ஓகே சில்ட்ரன் சில்ட்ரன் டேக் த பேஜ் நம்பர் எயிட்டீன் அண்ட் ஆப்ஷன் பி ஃபில்இங் த டேபிள் வித் ஷூட்டபிள் வேர்ட்ஸ் த டிஸ்கிரைப் த எலிஃபென்ட் ஃப்ரம் த ஹெல்ப் பாக்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பாக்ஸில் வந்து நிறைய வேர்ட்ஸ் கொடுத்துக்காங்க அது கொண்டு என்ன செய்யணும் கீழே இருக்க வேர்டை வந்து நீங்கள் டேஸை வந்து ஃபில் பண்ணி எழுதணும் ஓகே சில்ட்ரன் ஃபர்ஸ்ட் வேர்ட் பாருங்கள் கிரே பிக் ஸ்லோ வைஸ் ரிங்க்லி சைனி ஃப்ளாப்பி இல்லை எலிஃபெண்ட்டோட சைஸ் எப்படி இருந்தது பார்க்கறதுக்கு பிக்காக பிக்காது ஸோ யூ ரைட் தான்சர் பிக்

ஐஸ் வந்து எப்படி இருக்கும் பார்க்க ரொம்ப ஸ்மாலாக இருக்கும் இயர்ஸ் வந்து எப்படி இருக்கும் ஃப்ளாப்பி ரொம்ப அங்கே இங்கேயே அடிக்கிற கா விசிறி இது பண்ணுற மாதிரி அந்த மாதிரி எப்படி இருக்குமா ஃப்ளாப்பியாக இருக்குதுன்னு கொடுத்துருக்கோம் சொல்றேன் நெக்ஸ்ட் வி சி த புக் எக்ஸசைஸ் ஆப்ஷன் சி பிக் த வேர்ட்ஸ் ஃப்ரம் த போயம் வித் விச் ரைம்ஸ் வித் அதாவது உங்களுக்கு புக்கில் இருந்த அந்த போயம் கொடுத்துருக்காங்களோ அதுலேருந்து நீங்கள் ரைமிங் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க எடுத்து எழுத சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு வேர்டுக்கு வந்து நீங்கள் எழுதணும் ஓகே ஃபஸ்ட்டு வந்து தேட் தேட் திஸ் அண்ட் தேட் பார்த்தோம்ல இல்லை இந்த தேட்ற வேர்டோட ரைமிங் வேர்டு எனது ஃபேட் நெக்ஸ்ட்டு டோஸ் நோஸ் அதே மாதிரி கீழே அவங்களுக்கு பிக்சர் நிறையா கொடுத்துக்காங்க பாருங்கள் லுக் அட் த பிக்சர் அண்ட் ஃபைன் ரைமிங் வேர்ட்ஸ் ஃபார் தேட் அண்ட் டோஸ் அண்ட் ஃபில் த டேபிள் இந்த ரைமிங் வேர்ட் கீழே கொடுத்துக்கிறத வச்சு என்ன செய்யணும்னா அடுத்த பேஜில் அவங்களுக்கு ஒரு டேபிள் கொடுத்துக்காங்க இல்லை கரெக்டாக அதை வந்து தேட்னா அதுக்கு கீழே வரக்கூடிய ரைமிங் வேர்ட் இதெல்லாம் அதே மாதிரி டோஸ்ட்டுக்கு கீழே வரக்கூடிய ரைமிங் வேர்ட் இதெல்லாம் சொல்லி நீங்கள் ரைட் பண்ணலாம் ஃபஸ்ட் அந்த பிக்சரை கவர்னிங்க மெல்ல ஃபர்ஸ்ட் பிக்சர் ஆர்ஏடி ரேட் செகண்ட் ஒன் சிஏடி கேட் தேர்ட் ஒன் ஹைச்ஏடி ஹேட் ஃபோர்த் ஒன் ரோஸ் ஆர்ஓஎஸ்சி ரோஸ் ஃபிஃப்த் ஒன் த்ரோ டிஹெச்ஆர்ஓடபிள்யூஎஸ் த்ரோஸ் சிக்ஸ்த் ஒன் மேட் எம்ஏடி மேட் செவன்த் ஒன் க்ரோஸ் சிஆர்ஓடபிள்யூஎஸ் க்ரோஸ் எயிட் ஒன் ஜிஓஇஎஸ் இஎஸ் கோஸ் சில்ட்ரன் டேக் பேஜ் நம்பர் நைன்டீன் ஓகே நம்ம ஏற்கனவே அந்த பிக்சரில் பார்த்த மாதிரி இந்த தேட்டு கீழே வரக்கூடிய ரைமிங் வேர்ஸ் எதெல்லாம் எழுதணும் அதே மாதிரி டோஸ் அப்படிங்கிற ஸ்பெல்லிங் கீழே வரக்கூடிய ரைமிங் வர்ஸ் எழுதணும் இப்போ டிஹெச்ஏடி தேட் தேட்டி கீழே சேம் சவுண்டாக வரும் ஓகே டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸ் இருக்கும் சவுண்டு மட்டும் எப்படி இருக்கும் சேமாக இருக்கும் லாஸ்ட் டூ லெட்டர்ஸ் வந்து சேமாக இருக்கும் அதோட ரைமிங் வேர்டு இதெல்லான்னா ஆர்ஏடி ரேட் சிஏடி கேட் ஹைச்ஏடி ஹேட் எம்ஏடி மேட் ஓகே நெக்ஸ்ட் டோஸ் இந்த ரெண்டு லை டோஸ்ங்கிற வேர்டு கீழே வரக்கூடிய ரைமிங் வேர்டு இதெல்லாம்னா ஆர்ஓஎஸ்இ ரோஸ் டிஹெச்ஆர்ஓ டபிள்யூஎஸ் த்ரோஸ் சிஆர்ஓடபிள்யூஎஸ் த்ரோஸ் அண்ட் ஜிஓஇஎஸ் ப்ரோஸ் ஓகே children you the, today's homework you do and complete the page number 17 18 19 okay this is my homework thank you children we will see you in the